அக்டோபர் 6ஆம் தேதி நடைபெறும் விமானப்படை சாகச நிகழ்ச்சிக்கான முழு ஒத்திகை சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்று வருகிறது. இதனை காண பொதுமக்கள் குவிந்திருக்கிறார்கள். விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைந்திருக்கிறார். சுபாஷ் பிரபு, இந்த ஒத்திகையானது எவ்வளவு நேரம் நடைபெறவிருக்கிறது? இரண்டு மணி நேரம் இந்த ஒத்திகையானது நடைபெற இருக்கிறது. வரும் 6ஆம் தேதி இந்திய விமானப்படையுடைய தினமானது கொண்டாடப்பட உள்ளதையொட்டி அதற்கான ஒத்திகை ஏற்கனவே 2 முறை நடந்திருக்கிறது. 3வது மற்றும் இறுதி முறையான ஒத்திகையானது இன்று நடைபெறுகிறது. மிக பிரம்மாண்டமாக 6ஆம் தேதி எப்படி ஞாயிற்றுக்கிழமை நடக்குமோ அதே போன்ற ஒரு ஒத்திகையானது இன்று நடைபெற இருக்கிறது. கடற்கரையில் கரெக்டா விவேகானந்தர் இல்லத்திற்கு எதிராக இந்த சாகச நிகழ்ச்சிகள் தொடங்கி இருக்கின்றன. ஏறத்தாழ 1 மணி வரை நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 10 நிமிடம் காலதாமதமாக இந்த நிகழ்வு இன்றைய தினத்தில் ஆரம்பித்தாலும் வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று சரியாக 11 மணி அளவில் இந்த நிகழ்ச்சியானது நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போது ஹெலிகாப்டரில் இருந்து கமாண்டோ படை வீரர்கள் எப்படி சமூக விரோதிகள் பிணைய கைதிகளை பிடித்து வைத்திருக்கும் போது அவர்களை பாதுகாப்பதற்காக எவ்வளவு முயற்சி எடுக்கிறார்கள் என்பதை தத்ரூபமாக அவர்கள் காட்சிப்படுத்தினார்கள். அதன் பின்னராக பாராகிளைடிங் வீரர்கள், சாகச வீரர்கள், அவர்களும் இந்திய மூவர்ண கொடியை பறைசாற்றும் வகையில் மூவர்ண கொடியில் அவர்களும் இப்பொழுது தரையிறங்கியிருக்கிறார்கள். அதிக அளவில் மக்கள் கூட்டமானது வந்திருக்கிறது. மெரினா கடற்கரை முழுவதுமாக நீங்க பார்க்கலாம், அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. கடும் வெயில் இருக்கிறது. காற்று, கடல் காற்று இருந்தாலும் கூட வெயில், கோடை வெயிலுக்கு நிகராக இந்த வெயிலானது இருந்து வருகிறது. இருந்தாலும் தங்களுடைய உறவினர்களுடன், குழந்தைகளுடன் இந்த விமானப்படையினுடைய சாகசத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக இங்கே கூட்டி வந்திருக்கிறார்கள். 21 ஆண்டுகள் கழித்து சென்னையில் நடைபெறக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான விழாவாக இது நடைபெறுகிறது. 72 வகையான விமானங்கள் இதில் பங்கேற்கின்றன. நம்ம பார்த்தோம், ஏற்கனவே செய்திகளில் பார்க்கும்போது ரஃபேல், தேஜஸ், மிராஜ் ஹெலிகாப்டர்கள், பிரசாந்த், MQ-30, மியோகான், MiG-29 உள்ளிட்ட விமானங்கள் சாகசத்தில் ஈடுபட இருக்கின்றன. அதை காண மிக தீவிரமாக வகையில் இந்த விவேகானந்த இல்லத்தின் வலது மற்றும் இடதுபுறம் முழுவதுமாக மக்கள் கூட்டம் காணப்படுகிறது. நேராக இந்த சாகசம் நேரிடுவதற்கு நேராக VIP-கள், அதாவது அமைச்சர்கள் உட்பட பலர் அமர்வதற்கான இருக்கைகள் அமைக்கப்பட்டு அங்கிருந்து அவர்கள் பார்ப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. எப்படி 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்குமோ அதன் முழு விதமாக முழுவதும் இன்றைய தினத்தில் எந்த ஒரு இடர்பாடும் இல்லாமல் அன்றைய தினத்தில் மிக சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதால் இந்த இறுதி ஒத்திகையானது தற்போது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சுபாஷ் பிரபு. Junior Warrant Officer, A, one of all.